பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வதாய சாம் பிராப்பியாய பிராபகாயாஸ்து நமஸ்ரீரிதயே அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமங்களிலே ஐநூற்றி ஐம்பத்து மூன்றாவது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம் இது பிராட்டியினுடைய தனித்தன்மை ஒன்றை உணர்த்துகிறது உருசாரிணி என்பது இந்த திருநாமம் உரு அப்படின்னு வழமொழியில் சொன்னால் ரொம்ப பறந்தது பெரிசு அர்த்தம் உரு அப்படின்னு சொல்லும் பொழுது பூமியை உருவி அப்படின்னு அந்த சொல்கிறாங்க ரொம்ப பறந்தவள் அர்த்தம் லக்ஷ்மி தேவியை உருசாரிடி என்று சொல்வதன் நோக்கம் என்ன உரு என்றால் பறந்தது பெருசுன்னு அர்த்தம் சொன்னோம் அப்போது உருச்சாரிடி என்றால் பெரிய சஞ்சாரத்தை உடையவள் பெரிய சஞ்சாரத்தை செய்பவள்னா என்ன அர்த்தம்னா இறைவன் ஒரு செயல் செய்ய புறப்பட்டான் என்றால் அதை செய்து முடிக்க நல் செயலை செய்து முடிப்பதற்கு அவனுக்கு ஒரே து உறுதுணையாக முன்னே நிற்பவள் அது எங்கே பார்க்கலான்னா ராமாயணத்தில் சீதாதேவியினுடைய வரலாற்றை பார்க்கலாம் கானகம் போகச் சொல்லி கைகையை சொல்லிட்டா உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு ராமா நீ காட்டுக்கு போகணும் பதினாலு வருஷம் உடனே ராமபிரான் அப்படியே செய்கிறேன் இதோட பெரிய வேலை என்ன இருக்குது என் தம்பிக்குத்தானே பட் பட்டம் கட்ட ஆசைப்படுறார் அப்பா என் தம்பி பெற்ற செல்வம் என் செல்வம் தானே எனவே என் தம்பியின் பட்டாபிஷத்தை நடத்தி வச்சு பார்த்துட்டு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தன் ஆசையை தெரிவித்தான் பகவானுக்கு ஒரு பெரிய ஆசையான் தன்னுடைய பக்தனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு பரதனுக்கு பட்டாபிஜம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் பரதனதுக்கு இணங்கல நடக்கலை அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கும் பீஷனுக்கும் பட்டாபிஷேகம் நடத்தினான் ஆனால் ராமபிரான் போய் பார்க்க முடியல ஏன்னா சுக்ரீவட்டா பிழகன் டவுனில் நடந்தது கிஷ்கிந்த டவுனில் வனவாசம் செய்யக்கூடிய பதினாலு வருஷங்களில் டவுன் எதுக்குள்ளின்னு வளவு இல்லை என்று பகவான் சங்கல்பம் செஞ்சு வரதான் ரொட்டிக்கிறான் காட்டதாக இருக்கணும்னு ஆகையினால என் பெருமான் சுக்ரீவ கண்டு கழிக்கலை ஒரு கால அந்த காலத்தில் விஜய் டிவி இருந்ததுன்னா விஜய் டிவியாக பார்த்துருக்கலாம் நம்ம கிஷ்கிந்த சுக்ரீவ பட்டா வழியை ராமபிரான் விஜய் டிவியும் அப்போ இல்லாததினால உட்கார்ந்து பருவத்தில் மனசால் அதை கற்பனை பண்ணி ரசிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அதே பெருமான் விபீஷண பட்டாபிஷேகத்தை தாம் பார்த்துருணுங்கிற ஆசையினால் குடுகுடுன்னு அடக்கில மூந்தவாரே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் சமுத்திரக்கரையில் அது வந்து ஒரு ஃபார்மலில் டோக்கன் பட்டாபிஷேகம் அந்த முழு பட்டாபிஷேகத்தை மறுபடியும் லங்கையில் ராவண சம்பாரம் பின்னாடி ரங்கை அரியணியில் அமர்த்தி விபீட பட்டாபிஷேகம் நடந்தது ராமபிரான் அப்பொழுதும் பதினாறு வருஷம் முடியாதனால லங்கைக்குள்ளே போய் விவீட பட்டாபிழகத்தை நேரே கண்டு ரசிக்க இயலவில்லை இவர்கள் பட்டாபிஷேகம் நடந்தது நடத்தி வச்சான் கேள்விப்பட்டானே வழியை தான் அந்த பட்டாபிஷேகத்திலே கூட கலந்து கொள்ள முடியல நிகழ்ச்சியில் இது ராமாயணத்தில் உள்ள நிகழ் ஒரு செய்தி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் பகவானை ஏன் சொல்கிறனா இந்த குறை கூட கிருஷ்ணாவதாரத்தில் கிடையாது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பக்தர்களில் தலை சிறந்து தர்மராஜனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் இந்திரபிரஸ்த நகரத்தை உருவாக்கி திரௌபதி கல்யாண ஆன விற்பாடு அந்த பட்டாபிஷேகத்தை தானே பண்ணினான் தன்னுடைய பாஞ்சஜினிய சங்கத்தில் ஜலத்தை எடுத்து முண்டு தர்மராஜனுக்கு கிருஷ்ணனே பட்டாபிஷேகம் பண்ணினான் சென்ற அவதாரத்தில் பக்தசி ஆன பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ கிடச்சிதே என்ற மகிழ்ச்சியோடு பண்ணினான்